28 வருட திரையுலக வாழ்க்கையில 965 படங்கள் நடிச்சு மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் தான் தேங்காய் ஸ்ரீனிவாசன். தன்னுடைய அப்பா ராஜவேல் அவர்கள் நாடக நடிகரா இருந்ததாலும் அவருடைய நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதாலும் தான் திரையுலகத்துல நடிக்க ஆசைப்பட்டாரு தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள். கே கண்ணன் அவர்களோட நாடக குழுவின் கல் மனம் அப்படிங்கிற நாடகத்துல தேங்காய் விற்பனை செய்யும் கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இவரை பாராட்டி பேசின நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்கள் இனிமே இவரை தேங்காய் ஸ்ரீனிவாசன் தான் குறிப்பிடணும்னு சொல்ல அன்றிருந்து அந்த பெயர் அவருக்கு நிலைச்சு நின்றுச்சு. கவிஞர் வாலி அவர்களோட ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் நாடகம் பெரிய அளவுல வரவேற்பு பெறவும் அதை திரைப்படமா தயாரிக்க ஆசைப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அணுகி இருக்காங்க தயாரிப்பாளர் என் இளங்கோ அவர்கள். இந்த நாடகத்தை பார்த்த சிவாஜி அவர்கள் தேங்காய் ஸ்ரீனிவாசனோட நடிப்பை பார்த்து அவரையே இந்த படத்துல ஹீரோவா நடிக்க வைங்கன்னு சொல்லிட்டாராம். அப்படி தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடிப்புல வெளிவந்து மெகா ஹிட் அடிச்ச படம் தான் கலியுக கண்ணன். சுவாமி நீ உட்கார்ந்து நீ ஏன் உட்கார முடியாதுங்கிற உட்கார முடியல நான் வியாதி மூலம் நீ ஆதி மூலம் நடந்தே போயிட்டு இருந்தேன். ஒண்ணும் வரல கார்ல போக ஆரம்பிச்சுனா வெயிட் போட்டு பிளட் பிரஷர் வசதுக்கு அப்புறம் பாத்ரூம் ஏர் கண்டிஷன் பண்ணி ஐஸ் வாட்டர்ல குளிச்சேன் 60% அதை தொடர்ந்து நன்றி கரங்கள், ஸ்ரீராமஜெயம், போர்ட்டர் பொன்னுசாமி மற்றும் அடுக்குமல்லி போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிச்சு பெரிய வெற்றியையும் பெற்றார் தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள். 1965 வெளிவந்த இரவும் பகலும் படத்துல தென்னக ஜேம்ஸ் பாண்டான ஜெய்சங்கர் அவர்களோட இணைந்து அறிமுகமாக வேண்டியவர் தான் தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ரெண்டு புதுமுகங்கள் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்னு நினைச்ச தயாரிப்பாளர் அந்த முடிவை கைவிட்டுட்டாராம். ஆனாலும் ஜெய்சங்கர் அவர்களோட ஆரம்பகால திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட 80% தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருந்தாரு. நகைச்சுவை நடிகராக அறியப்பட்டாலும் சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் ஹீரோவாகவும் வில்லனாகவும் கூட நடிச்சு தமிழ் திரையுலகத்துல இன்றும் புகழ் பெற்றிருக்காரு தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள். காசேதான் கடவுளடா படத்துல மெட்ராஸ் பாஷை பேசி நடிச்ச தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ பாத்துட்டு படத்தோட ப்ரொடியூசர் அதே கெட்டப்ல அவருக்கு ஒரு பெரிய கட்டவுட் வச்சாராம். அந்த படத்தோட லீட் ஆக்டர் முத்துராமன் அவர்கள் இதை தவறா நினைச்சிட கூடாதுன்னு படத்தோட இயக்குனர் கோபு அவர்கள் நேரா போய் பேசியிருக்காராம். என்ன போல மக்களும் ரசிக்கிறாங்கன்னு சிரிச்சுட்டே அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருக்காராம் முத்துராமன் அவர்கள். கையெட்டு கும்பிடுறாடு இந்த கோதை போட்டு இந்த தாடி அந்த மூஞ்சல ஒட்டுமே அது நல்லா ஈகுதுடா ஏதோ எறும்பு கடிக்கிற போல இருந்து எடுத்துக்கிட்டுமா சொல்லடா சொல்லடா உண்மையான சாமி வர போறாரா என்னடா ஆள் ஆளுக்கு மறைக்கிறீங்க மையான சாமி வரா அவ வரான்னு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல நான் பரப்பு சோற துணுன்னு குந்தி கிடக்குது இனிமேல் நான் இங்க இருக்க முடியாது வருஷ சொத்தை கொட்டிக்கினு வவா மீனை தொட்டுக்கணும் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா என்ன உடுங்கோ எல்லாத்தையும் கைட்டிங்கோ. கிபரிஷ் மொழியில இவர் பேசக்கூடிய பச்சக் கிச்சக் ஜோளபத்ரி போன்ற வார்த்தைகள் மக்கள் மத்தியில ரொம்பவுமே பிரபலமாச்சு. தில்லு முள்ளுல இவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்காக 2013 ஃபோர்ப்ஸ் இந்தியா இந்திய சினிமாவின் 25 கிரேட் பெர்ஃபார்மன்சஸ் லிஸ்ட்ல இவர் பெயரையும் சேர்த்து பெருமைப்படுத்திருக்காங்க. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி, உங்க பேரை கேட்டாலே குழந்தைகளுக்கும் சுதந்திரதாக எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லீங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த ஷானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும், அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்கே. ஷானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கும் அவருக்கும் பெரிய துரோகம் பண்றியா? முதல்ல பேரை மாத்தோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பி ஆவது கப்பி ஆவது கெட் அவுட். மேஜிக் ஃபேக்ட்ஸ். பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. லா 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 லா.